ஊதா 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 பூ, கண்கள் குளிரும் ஊதா பூவே, உலகில் சிறந்த ஊதா பூவே, சவுத் ஆஃப் பிரான்சில் இருக்கும் பூவே, என் பின்னால் இருக்கும் இந்த லாவெந்தார் பூவே. ஊதா 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 பூ, கண்கள் குளிரும் ஊதா பூவே, உலகில் சிறந்த ஊதா பூவே, சவுத் ஆஃப் பிரான்சில் இருக்கும் பூவே, என் பின்னால் இருக்கும் இந்த லாவெந்தார் பூவே. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து உங்களோட தகவல்களை பகிர்ந்து கொள்ள போகிறது உலகத்திலேயே ரொம்ப 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 ஃபேமஸான லாவெந்தார் மலர்களோடு தான் இன்றைக்கி உங்களோட தகவல்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம். இப்போ நான் வந்திருக்கிறது சவுத் ஆஃப் பிரான்ஸில் இருக்கிற இந்த லாவெந்தார் ஃபீல்டு. என்னடா பாட்டுக்காரனா மாறிட்டான்னு சொல்லி பார்க்குறீங்களா? அட அட அட, லாவெந்தர் பூக்களை கண்ட உடனேயே வார்த்தையும் வரலை, வசனங்களும் வரலை, எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொல்லியே தெரியலங்க கைஸ். ஆமாம், அப்போ உலகத்திலேயே மிக மிக மிகப்பெரிய லாவெந்தர் வாயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான் இருக்குது. ஜப்பானில் தான் உலகத்திலேயே லாவெந்தர் வாயில் வந்து மிக பெரிய வயல் வந்து ஜப்பானில் தான் இருக்குது. அதே போல் இந்தியா, சீனா, ஜப்பான் என எத்தனையோ நாடுகளை வந்து லாவெந்தரை வந்து வளர்க்கப்பட்டிருக்குது. ஆனால் ஃப்ரான்ஸில், அதுவும் சவுத் ஆஃப் ஃப்ரான்ஸில் ப்ரொவான்ஸ் பகுதியில் வெலன்சோல் என்ற இடத்துல இருக்கிற லாவெந்தர் வயல்கள் தான் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப அழகான லாவெந்தர் பூக்கள் வயல்கள் இருக்கிறது வந்து சவுத் ஆஃப் ஃப்ரான்ஸில் தான். ஜப்பானில் வந்து பெரிய ப்ரொடக்ஷன் நடந்தாலும், பெரிய வயல்கள் இருந்தாலும், ஃப்ரான்ஸில் இருக்கிற லாவெந்தர் பூக்கள் தான் மிகவும் அழகானது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ நான் இப்போ இருக்கிறதும் வந்து இந்த ஃப்ரான்ஸில், சவுத் ஃப்ரான்ஸில் இருக்கிற வெலன்சோல் பகுதியில் தான் நான் இப்போ வந்து இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற பெஸ்டான விஷயங்களை வந்து உங்களோட உள்ளங்கைக்குள்ளே கொண்டு வருதா என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னால், என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணுறது உங்களுடைய பொறுப்பு. அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக எதிர்காலத்தில் இருக்கும். அப்போ லாவெந்தர பூக்கள் வந்து சமர சீசனில் தான் கூடுதலாக மலரக்கூடியதாக இருக்கும். அதுவும் வந்து ஜூனில் இருந்து ஆகஸ்டில் தான் இந்த லாவெந்தர பூக்களை வந்து எங்களுக்கு அதிகமாக காணக்கூடியதாக இருக்கும். இந்த பகுதிக்கு வந்த அப்படின்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடியவங்க, இல்லைன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க ஃப்ரான்ஸுக்கு வந்து இந்த லாவெந்தர பூக்களை பார்க்கணும், இந்த லாவெந்தர வயல்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறவங்க, என்னுடைய ஒரு சஜஷன், என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து கட்டாயம் ஜூன் மாதத்தில், ஜூனுக்கு பிறகு, அதாவது ஜூலை மாதத்தில் வந்து வாங்க. என்ன சொன்ன, ஜூலை மாதத்தில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான லாவெந்தர் வயல்களை உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். ஆகஸ்ட்லேயும் உங்களுக்கு காணலாம், ஆனால் ஆகஸ்ட் வந்து எண்ட் ஆஃப் அந்த ஜூலை ஆகும் போது வந்து கூடுதலான அந்த அறுவடைகளை வந்து ஆரம்பிப்பாங்க. அதனால் வந்து உங்களுக்கு சில நேரம் அழகான பூக்கள், அழகான ஒரு மிகப்பெரிய வயல்களை காணக்கூடிய, அந்த கண்ணு கட்டிய தூரத்தில் இருக்கக்கூடிய வயல்களை காணக்கூடிய மாதிரி இருக்காது. ஆகவே ஒரு ரொம்ப குறிப்பிட்ட அந்த பூக்கள் பூக்கக்கூடிய காலம் வந்து ஆஃப்டர் மே, அதாவது மேக்கு பிறகு, ஜூனுக்கு பிறகு, ஆகஸ்ட் வரை, செப்டம்பர் வரை என்று சொல்லப்படுது. ஆனால் ரொம்ப அழகான வயல்களை பார்க்கக்கூடிய காலம் வந்து ஜூலை அப்படின்னு சொல்லிதான் என்னுடைய கணிப்பீடாக இருக்குது. இந்த லாவெந்தார் வயல்களுக்கு வரும் பொழுது அவ்வளவு ஒரு வாசம், என்ன சொன்னால் இந்த வாசனை திரவியங்கள் பெர்ஃப்யூம் செய்கிறதுக்காக வேண்டி இந்த லாவெந்தார் மலர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. லாவெந்தர் பூக்களால் வந்து லாவெந்தர் வைன் கூட தயாரிக்கப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ லாவெந்தர் சோப், ஷெம்போ, எசென்ஷியல் ஆயில், லாவெந்தர் டீ, லாவெந்தர் க்ரீம், ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்களை வந்து இப்போ வந்து சந்தைக்கு வந்திருக்குது. அது மட்டும் இல்லைங்க, லாவெந்தர் பூவால் செய்யப்படுகிற இந்த லாவெந்தர் தேன் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும்.
பல்கேரியாவில் தான் உலகத்திலேயே பாரிய அளவில் எசென்ஷியல் ஆயில், அதாவது லாவெந்தர் எசென்ஷியல் ஆயில் தயாரிக்கிற நாடு வந்து பல்கேரியா. இப்போ லாவெந்தர் பூவினுடைய வரலாறு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து சிறிய நாட்டில் தான் முதலாவது வளர்க்கப்பட்டு இருக்குது. அப்போ ரோமனியர்களுடைய காலத்தில் வந்து இந்த பூக்கள் ஒரு பவுண்டுக்கு விற்பனையும் செய்யப்பட்டிருக்குது. அப்போ 19 நூற்றாண்டு காலப்பகுதிக்கு பின்னர் தான் இந்த லாவெந்தர் பூக்கள் வந்து உலகம் முழுவதும் பல நாடுகளில் வளர்க்கப்பட்டு இருக்குது. 1600 காலப்பகுதியில் இங்கிலாந்தில் லாவெந்தர் பொருட்களை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ குயின் எலிசபெத் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், லாவெந்தர் ஜேமை வந்து ஒருத்தருக்கு பரிசாகவும் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த மாதிரியான நிறைய விடயங்களை உங்களுடைய உள்ளங்கைக்குள்ள கொண்டு வரதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இது அனிவா.